ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சிக்காக வந்துட்டு ஒரு சூப்பரான ஆப் இருக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி, ஒரு வீடியோவை போட்டது எல்லாருக்கும் யூஸ் ஆகுமே தான் நான் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா, நித்ரா டிஎன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நித்ரா டிஎன்பிஎஸ்சி தமிழ் இந்த ஆப்போட நேமு. இதுக்குள்ளே போனால் என்னென்னலாம் இருக்கும்னா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் போனீங்கன்னா முகப்பெண் இருக்கும், அதுக்கப்புறம் அறிவிப்புகள் இருக்கும், அதை நோட்டிஃபிகேஷன், முந்தைய அறிவிப்புகள், சேமித்த தினசரி தேர்வுகள். இது தினசரி தேர்வுகள் வந்து நமக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இருங்க, நான் லாஸ்ட்டில் சொல்கிறதெல்லாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் ஃபோருக்கு, குரூப் ஃபோருக்கு எடுத்துட்டோம்னா பகுதி ஆ இலக்கணம் இலக்கியம் அந்த சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரி அதே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் டாபிக்ஸ் வந்து புவியியல், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திறனாய்வு மற்றும் மனத்திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பள்ளி பாடப்புத்தகம், புதிய பாடப்புத்தகம் இதுவும் இருக்கும். நான் ஒன்று எக்ஸாம்பிள் போய் காட்டுறேன் பாருங்கள். பள்ளி பாடப்புத்தகமா பொதுத்தமிழ், பொதுத்தமிழ்னா இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு அதை பயிற்சி பண்ணுறீங்களா இல்லை கேள்வி பதிலாக வேணுமான்னு கேட்குது. நம்ம வந்து பயிற்சி கொடுத்துக்கலாம். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் பருவம் ஒன்றில் தமிழ் தேன், அதில் வந்து இன்பத்தமிழ். ஓகேங்களா, பாருங்கள் நான் ஆல்ரெடி இது ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுனால இப்படி வருது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது நம்ம கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம வந்து தப்பாக பண்ணால் இந்த மாதிரி காட்டும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நமக்கு ஷோ ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம பேக் வந்துட்டோம் அப்படின்னா, இந்த தேர்வை முடிக்க விரும்புகிறீர்களா அப்படின்னா ஆம் கொடுத்தோம்னா நம்மளோட மார்க்ஸ் எவ்வளோன்னு காட்டும். சரியான விடை எவ்வளோ, தவறான விடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் ஆட் வரும். ஒரு எக்ஸாம் நம்ம முடிச்சிட்டோம்னா ஒரு 1 மினிட் தான் ஆட் வரும். அதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வெளியே போயிடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 6th வந்துட்டு பருவம் 1, பருவம் 2, பருவம் 3. 7th வந்துட்டு அதே மாதிரி, 8th அதே மாதிரி, அப்புறம் 9th பார்த்தீங்கன்னா அதே மாதிரி, 10th வந்துட்டு இந்த மாதிரி இந்த வைஸாக வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. 11th வந்து நமக்கு வேணும்னா நம்ம படிச்சுக்கலாம். 12th வந்து இருக்குது, ரொம்ப சூப்பரான ஆப்பு. அதாவது புக்ஸ் இல்லை இப்போ வாங்கி ரெஃபர் பண்ண முடியாது, நான் எழுதி கூட படிச்சுக்குவேன்றவங்களுக்கு இந்த ஆப் வந்து செம்ம ஆப்பு. ஸோ அதே மாதிரி வந்து சயின்ஸில் பாருங்கள் 6th பாருங்கள், 6ம் வகுப்பு முதல் பருவம், அழகு 1. அதாவது இதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகும், அளவீடுகள்லேருந்து. இங்கே பாருங்க, அளவீடுகள் இதுலேருந்து வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அளவுகளை துல்லியமாக அளவிடல், அதாவது நம்மளோட புக்ஸை வந்து அப்படியே வந்து அவங்க லைன் பை லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அப்படியே நம்மளோட புக்கு தான், புக்கை வந்து அவங்க இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டு முதல் பருவம் அளவீட்டியல். பாருங்கள், இயற்பியல் அளவுகள், அடிப்படை மற்றும் வழி அளவுகள், இதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டில் நம்ம புக்கை வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th, 9th, 10th எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இருந்தீங்கன்னா சமூக அறிவியலில், 6ம் வகுப்பு இதை ஓப்பன் பண்ணால் அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வரலாறு என்றால் என்ன, அதுலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், வரலாற்றின் காலம், இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட சிலபஸில் இருக்கிறது நமக்கு அப்படியே வருது. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி தான், அதாவது வந்துட்டு 10ஆம் வகுப்பில் மட்டும் பகுதி 1, பகுதி 2 இருக்குது, மற்றதெல்லாம் இதே மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறக்கும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நோட்ஸ் இல்லாதவங்க வந்துட்டு எங்கிட்ட நோட்ஸ் இல்லை அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இதில் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு இலக்கணம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இலக்கியம், இலக்கியம்லேயும் அதே மாதிரி தான். பயிற்சினா தேர்வு உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சோம், பயிற்சின்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பயிற்சி வந்து திருக்குறளில் போகலாம், கம்பராமாயணம் போகலாம்ங்களா, பாருங்கள் கம்பராமாயணத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை. இதே மாதிரி எல்லா க்வெஷ்சன்ஸும் இருக்கும் நமக்கு, நம்ம வந்து 40 க்வெஷ்சன்ஸ் இருக்கும், நம்ம வந்து இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே மார்க்ஸ் காமிச்சிருவாங்க, அதுலேயே மார்க்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க. கம்பராமாயணம், எட்டுத்தொகை, காப்பியங்கள், பெரிய புராணம், சிற்றிலக்கியம், அதாவது நம்மளோட சிலபஸில் இருக்கிறது அப்படியே வந்து நீங்கள் படிச்சுட்டு இல்லை டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா படிக்கிறது வந்துட்டு இந்த இதில் இருக்க புக்ஸ்லேயே படிச்சுட்டு இது போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதில் வந்து பயிற்சி தேர்வு ரெண்டுமே இருக்குது. பயிற்சியில் எடுத்திங்கன்னா தமிழர்களும் தமிழர் தொண்டும். இங்கே பாருங்கள், பாரதியார்லேருந்து தான் ஆரம்பிக்கும், பாரதியார்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த செம்மைய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் இதில் வரைக்கும் முடியும். ஸோ இதையும் வந்துட்டு நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வெளியே போனீங்கன்னா புவியியல், புவியியல் வந்துட்டு அதே மாதிரி இது நான் ஆல்ரெடி டெஸ்ட் போட்டு பார்த்துருந்தேன். அது ஒரு ஒரு டைம் நம்ம கேட்கும் போது ஒரு ஒரு ஆட் வரும். அதுக்கப்புறம் புவியியல் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது பாருங்கள், நம்மளோட சிலபஸில் கவர் ஆகிற வந்துட்டு எல்லாமே இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே நான் டெஸ்ட் பண்ணுறேன், எல்லாமே நான் படிச்சுட்டு எல்லாத்துக்குமே நான் டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் அப்படின்னா ஆல் கொடுத்துருங்க, ஆல் கொடுத்தா உங்களுக்கு எல்லாமே கம்பைன் ஆகி எல்லாமே டெஸ்ட் வரும். அதுக்கப்புறமா இது மேக்ஸ் பள்ளி புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இருக்குது. சப்ஜெக்ட் கேட்டகரிஸும் இருக்குது, 6th, 7th, 8th, 9th, 10th மேக்ஸ்லேயும் இருக்குது, புக்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முதல் பருவம் பார்த்தீங்களா, இயல் எண்கள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். நம்ம வந்துட்டு ஏதாவது இதுக்கும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது நோட்ஸ்க்கு மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புக் இல்லை அப்படின்னா நான் வந்து இதிலே படிச்சுப்பேன் அப்படின்னா இதிலேயே வந்து நீங்கள் வந்து இது பண்ணி படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்டு, 7th, 8th, 3rd, 9th, 3rd, 10th இது இருக்குது. அதுக்கப்புறம் தேர்வு குறிப்புகள், புக் மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த இது வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் 4th பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் வந்து குரூப் 2th பார்க்குறோம். குரூப் 2 எடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா பாடத்திட்டம் இருக்குது. ஓகேங்களா, தேர்விற்கான பாடத்திட்டத்தினைக்கான இங்கே கிளிக் செய்கன் இருக்குது பார்த்தீங்களா, அவன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் வந்து நமக்கு அப்படி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எவ்வளோ, மெயின்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து 200 மார்க்ஸ்க்கு, சரி 200 க்வெஷ்சன்ஸு, 300 மார்க்ஸ்க்கு, 3 மணி நேரம், அதெல்லாமே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் வந்து 90 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸில் என்னென்ன வரும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நேர்காணலில் வந்துட்டு எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இணையதள பயிற்சி இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது டெய்லியும் வந்து நம்ம இதில் டெஸ்ட் போட்டு பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் இதுவும் வந்துட்டு இது திறனாய்வு மற்றும் மனத்திறன், அது மேக்ஸ் ஆப்டிடியூடு. அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அனைத்து குரூப் தேர்வுகள், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த பழைய க்வெஷ்சன்ஸு அதெல்லாமே மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் புதிய பள்ளி பாடப்புத்தகம் இதுலேயே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முந்தைய ஆண்டு வினாத்தாள் பாருங்கள், முந்தைய ஆண்டு வினாத்தாள் கேள்வி பதில் இல்லை பயிற்சி, நான் இப்போ தான் படிக்க போகிறேன்னா இது கொடுங்க, இல்லைன்னா கேள்வி பதிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மாதிரி வினாத்தாள்கள், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் போட்டால் வராது. கரண்ட் அஃபேர்ஸ் இதில் போட்டோம்னா ஒரு ஆப்புக்குள்ளே போகும், ஆல்ரெடி நான் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால எனக்கு அப்படியே ஆப்புக்குள்ளே போயிடும். ஸோ வந்து இது இன்ஸ்டால்னு தான் கேட்கும், கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா.
அதுக்கப்புறம் பிடிஎஃப் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு. அதுக்கப்புறமா இதிலேயே புக்ஸ் வந்து கொடுப்பாங்க, புக்ஸ் வந்துட்டு இருக்கும், அதாவது கீழே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது போலீஸ்க்கு டெட்க்கு எல்லாமே வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அறிவிப்புகளில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன், நமக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இதில் வந்துடும். அதுக்கப்புறம் முந்தைய அறிவிப்புகளை தான் நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து இதில் இருக்கும். அப்புறம் சேமித்த அறிவிப்புகள் பாருங்க. இந்த ஆப்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஆப் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கண்டிப்பாக டெய்லி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். தினசரி தேர்வுகள் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து நேற்று நான் பண்ணனால இப்படி காட்டுது. நேற்று நான் டெஸ்ட் போட்டு பார்த்தேன், டெஸ்ட் போட்டு அப்போயே வெளியே கால் வந்துருச்சுன்னு வெளியே வந்தனால இப்படி காட்டுது. தினசரி தேர்வுகளில் போனீங்கன்னா நமக்கு டெய்லியும் க்வெஸ்சன்ஸ் வரும், டெய்லியும் வந்துட்டு எல்லா லெசன்ஸ்லேயும் நமக்கு க்வெஸ்சன்ஸ் வரும். குரூப் ஃபோருக்கும் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணி எழுதிக்கலாம், இல்லை குரூப் டூக்கு வேணாலும் எழுதிக்கலாம். எல்லாத்துக்குமே அங்கே கொடுத்துருப்பாங்க, அதாவது எல்லாமே எழுதுகிறோம்னா ஆள் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு வேறு மாதிரி வரும், அதாவது இதில் வந்துட்டு வேறு மாதிரி வரும். இதில் அந்த தினசரி தேர்வுகளில் வந்து வேறு மாதிரி, அதாவது டெய்லியும் டெஸ்ட் இருக்கும் நமக்கு, அது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. நம்ம இது பண்ணோம் அப்படின்னா போதும், சூப்பராக படிச்சுக்கலாம், நம்மளே நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் தனியாக கொடுத்துருப்பாங்க, பாடத்திட்டம், பொதுத்தமிழ். அதுக்கப்புறமா இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட்டு, இந்த நித்ரா செயலி அது அப்படின்னா என்ன அப்படி இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி செய்திகள் அப்படி, அது டிஎன்பிஎஸ்சி யூடியூப் வீடியோஸ் அப்படின்னா அந்த யூடியூப் வீடியோஸ்க்குள்ளே போகும். இதுதான் இந்த ஆப் வந்து கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு புது புது அப்டேட்ஸாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.